வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். நேற்று சிவப்பிரதோஷம் நல்லபடியாக பூஜை நடந்து முடிஞ்சுது. கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பிரதோஷம் அன்னைக்கு நந்தீஸ்வரருக்கு தான் வந்து பூஜை ஜாஸ்தி பண்ணுவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தான் வந்து மகிமை ஜாஸ்தி. ஆனால் நேற்று நீங்கள் நம்ம கோயிலில் பார்த்துருக்கலாம், நம்ம கோயிலில் இருக்கிற நந்தீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிய லெவலில் இருக்கிறாரு. புதிய நந்தீஸ்வரர் வந்து வாங்கி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் புதுசாக வாங்கிட்டு வந்த நந்தீஸ்வரரை நீங்கள் பார்க்கலாம். அழகாக அருமையாக ஸ்டோனில் வந்து வாங்கி வச்சுருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நானும் திரு விஜய் அவர்களும் தான் போயிருந்தோம். போயிட்டு நந்தீஸ்வரருக்கு அப்புறம் சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சிவபுராணம் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வந்தேன். ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு விவரிக்க முடியாத ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்பட்டது இன்றைக்கி. கண்டிப்பாக அந்த மெய் சிலிர்ப்பான அனுபவம் வந்து இந்த கோயிலுக்கு வர்ற எல்லா அன்பர்களுக்கும் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கோயில் வந்து 1000 வருடம் பழமையான கோயிலுங்கிறதுனால ஒரு சக்தி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சக்தி வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்து வழிபடுறாங்களோ எல்லாத்துக்குமே அந்த சக்தியை வந்து உணர முடியுது. அது நானும் இன்னைக்கு உணர்ந்தேன். இந்த மாதம் 18ஆம் தேதி சிவராத்திரி, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் மறக்காமல் இந்த பழமையான கோயிலில் வந்து இறைவனை தரிசித்து பலன் பெறுங்கன்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சிவனுக்கு தொண்டு செய்வதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலேயும் சிவராத்திரியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிவ கோயிலுக்கு, அதே மாதிரி சிவ அடியார்களுக்கு, அதே மாதிரி சிவனுக்கு வந்து தொண்டு செய்கிறது, அதே மாதிரி நம்மளை முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். ஸோ இந்த சிவராத்திரியில் உங்களால் முடிஞ்ச அளவு உதவிகளை பண்ணலாம். நீங்கள் ஏதாவது அன்னதானம் பண்ணுறதோ இல்லைன்னா வேறு ஏதாவது உதவிகள் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி முடிஞ்ச அளவு உதவிகளை செய்து பலனை பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வாங்கின நந்தீஸ்வரரை உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த நந்தீஸ்வரர். கல்லில் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டெக்கரேட்டிவாக இருக்குது. நம்ம சிவனுக்கு ஏத்தாப்புல சிறிய அளவில் ஒரு நந்தீஸ்வரர் நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கிறோம். அவ்வளோ அருமையாக இருக்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லை, வரிசையுடனம் பலவன் வாழ்கின்ற தில்லை. தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லை, வரிசையுடனம் பலவன் வாழ்கின்ற தில்லை. இரவு பகல் இரவிடா ஏகரச பக்தி, இன்பமுருமானந்தம் பொங்கி வரும் பக்தி. பரவி வரும் அவன் அருகில் அணிமாதி சித்தி, பணிந்து வந்து சிற்றம் பலத்தை வலம் சுற்றி. சொப்பனம் கொண்டி உலகில் தோன்றி வரும் வேதம், சொன்னதது நீ என்றபடியாகும் போதம்.